இன்றைக்கு இருந்து நாளை கடுப்பில் போடப்படுகிற காட்டு புல்லுக்கு. அந்த வசனம் கேட்க முடியாது சார், விட்டுருங்க சார். ஒளிந்து போகிறவைகளே மகிமையுடையதா இருக்கும் என்றால் நிலைத்து நிற்பது அதிக மகிமையுடையதா இருக்கும். தெரியாது ஹாலிவுட் ஆக்டர்ஸ்லாம் வீடே 325 கோடிக்கு டாம் குரூஸ் கட்டியிருக்கான். எத்தனை கோடி? 325 கோடி. பிராட்பீட்டு 456 கோடிக்கு வீடு மட்டும் கட்டியிருக்கான், 75 ஏக்கரில். ஆர்னால்டெல்லாம் 150 கோடியில் கட்டியிருக்காரு. டைட்டானிக் அவன் 130 கோடியில் கட்டியிருக்கிறான். வில் ஸ்மித்து 170 கோடியில் கட்டியிருக்கிறான். எத்தனை ஏக்கர்? 10 ஏக்கரில் கட்டியிருக்கிறான். ஒரு வீடு 10 ஏக்கரில். நான் சொல்றேன், ஊழியக்கார 150 ஏக்கர்ல வீடு கட்டணும். ஆனா நீ ஆலயத்தை கட்ட விட மாட்டேன்றியப்பா. அப்ப என்ன? வாட் இஸ் பிஹைண்ட் திஸ் டெவில்? நோபடி பட் டெவில். எதற்காக இதை பேசுகிறீர்கள்? உங்கள் இருதயத்தின் அடைப்புகள் திறக்கப்பட வேண்டும் என்று நான் பேசுகிறேன். ஒருத்தன் ஒரு கைலாசன் ஒரு நாட்டியம் வாங்கிட்டான். நீ என்னடானா ஒரு 3 ஏக்கர்ல 30 ஏக்கர் நிலத்தை வாங்கினா அப்ப எவ்வளவு தரித்திரம் கிறிஸ்தவத்தில் இருக்கிறது? இதெல்லாம் வெளியே போனா தெரிஞ்சுக்கோன்னு. வெளியே போக விடாம டிவியை பார்த்தா குற்றம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நீ புத்தி வந்துடும்ல உனக்கு. நியூஸ் பேப்பர் படித்தா குத்தம். ஏன் படித்த இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல. அடுத்த வரி சொல்லுவாங்க, அவன் டாம் குரூஸ். உனக்கு எதுக்கு டாம் குரூஸை பற்றி கேள்வி? நீ ஊழியக்காரன். உனக்கு எதுக்கு வந்து மை நேம் இஸ் குரூஸ் டாம் குரூஸ் இந்த மாதிரி? டாம் குரூஸின் பேர் வைக்கிறது முக்கியம் இல்லை சார். 170 கோடியில் வீட்டை கட்டினா பாரு. இன்றைக்கு இருந்து நாளை கடுப்பில் போடப்படுகிற காட்டு புல்லுக்கு. அந்த வசனம் கேட்க முடியாது சார், விட்டுருங்க சார். ஒளிந்து போகிறவைகளே மகிமையுடையதா இருக்கும் என்றால் நிலைத்து நிற்பது அதிக மகிமையுடையதா இருக்கும்.